என்ன இவன் காதல் முடிஞ்சு போச்சு, அவன் காதல் முடிய போகுது, அந்த கவலை தான். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் நான் சிரிக்க வைக்கிறேன் பாக்கிறியால. எங்க பாப்போம் என்ன இது, எவன வரத்தின பேப்பர் பிரிச்சு பாக்குற? சிரிடா சட்டம் போட்டு என்ன மண்ணு எல்லாம் சிரிச்சுட்டானுவா? மிலிட்டரி ட்ரெஸ்ஸோட வரதை பார்த்தா சுந்தரியோட மாமனார் பொம்பளை தெரியுது. அஞ்சு வருஷம் ஊரை விட்டு போனா மறந்துருவோமா? இவன் தலைவர் மச்சான ராஜகோபால் தான். இல்ல முதல்லயே மூக்க உடைச்சிருவோமா? சீக்கிரம் மண் பார்சல கட்டல சீக்கிரம் போல. இது வர்றான். டேய் வேற ஏதாவது பேசுங்க. பின்ன வெள்ள காக்க அது யாரோ தெரியாம பூந்தி பொட்டலத்தை கீழே போட்டு போயிட்டாவோ. பூந்தி பொட்டலமா? ஆமா. எங்க பிரிச்சு சாப்பிட்டு பாக்கலாம். நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லுங்க எங்களுக்கு. இந்தால சாப்பிட்டு சொல்லு. இதுதான் எங்க ஊர்ல பூந்தின்னு சொல்லுவாவ. உங்க ஊர்ல பாந்தி பூந்தி. இது அப்துல்லாவுக்கு. ஏ என்ன முடிக்கா, என்ன செல்லப்பா சௌக்கியமா? என்ன மனோகரா? ஏ கைசா ஹே. அப்படின்னா சினிமா பாப்பீங்களா? பதினாறு வயது நிலை பாத்தீங்களா? அதுல ரஜினிகாந்த் அடிக்கடி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. இது எப்படி இருக்கு? அதேதான் நான் ஹிந்தியில சொன்னேன். ஏ கைசா ஹே. வரட்டா மண்டக்கு வருது.
இது வந்தா ஒரு சொட்டு கூட நமக்கு தேராது. என்ன பண்றீங்க? சும்மா தானே. ஏனாச்சே, அந்த மிலிட்டரி காரன் நம்ம ரெண்டு பேருக்கும் மிலிட்டரி சரக்கு தரமா எங்க? ஆட பாவி, அத ஆளாளுக்கு மொச்சி எனக்கு நாக்கில் நேர கூட கிடைக்கல. இந்த மாதிரி காலி பாட்டு அண்ணாச்சி, இது என்ன? இது கொல்லைக்கு போறல, தண்ணி எடுத்துட்டு போறேன். அப்ப நானும் வரேன். இல்ல, நான் என்ன கடைக்கறி காத்து வாங்க போறேன், கக்கூசுக்கு போறல, அங்கெல்லாம் தனித்தனியா தலை போகணும். இல்லச்சி, எனக்கு யாராவது கூட தான் வரும். அது நமக்கு ஒத்து வராதுன்னு இப்படி போலாம். அண்ணாச்சி, உங்களுக்கு முக்கியமான விஷயம் பேசணும். பேசல, கரகட்டக்காரி காமாச்சிருக்கால. ஆமா, அவளுக்கு என்னலாம் குடிச்சிட்டியா? என்ன பாரு, இன்னொரு சொல்லு. ஒவ்வொருத்தனும் ஒரு புடியாவது எடுத்து வந்தாதான் நம்ம நாட்டுல மெடல் கொடுப்பானுவ. இது அநேகமா சீனா மண்ணா இருக்கணும் அல்லது பாகிஸ்தான் மண்ணா இருக்கணும். பித்தாரக்கள்ளன் விறகுக்கு போனானா, கத்தாழ முள்ளு கொத்தோட வந்துச்சான். அத காணாத மாடு ரெண்டும் கண்டு கண்டு ரசிச்சதான். அந்த கதையல்ல இருக்கு. என்ன கிளவி முணுமுணுக்கிற? நான் கிடக்குற கடையில எனக்கு அதுக்கப்பா முணுமுணுப்பு. என் தம்பி ராசகோபால் தோர மாதிரி ஆயிட்டான்ல. ஆறு வருஷமா அரசாங்க சாப்பாட சாப்பிட்டு வளர்ந்த உடம்புலாது. ஆமா, அவிச்ச முட்டியும் ஆட்டுக்கறியும் போட்டானுல்ல, அதான் உடம்பு ஏறி போச்சு. நீங்க வேற மாமா, சுக்கா ரெட்டியும் சுண்ட வெத்தலமா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. எக்கோ மணப்பாடு சால மீனை வாங்கி மடக்க மடக்க குழம்பு வை. நான் ஒரு எட்டி என் பணங்காட பாத்துட்டு வந்துடுறேன். அது அதே இடத்துல தானே இருக்கு. என்னென்ன இடமாரியா இருக்கும்? நீங்க தர மாதிரி இருக்கலாம்ல. மலைச்சாமி, வண்டிய பூட்டல. சாட்சிக்காரங்கால உழுவுறத விட சண்டைக்காரங்கால விழுந்துடலாம். நீ அவங்க கூட போய் பொன்னாத்தம்மாவை தான் விரும்புறேன்னு சொல்லிரு. இதெல்லாம் யார் எடுத்தாவா? உங்களுக்குன்னு வாங்கி வந்தது பொட்டிக்குள்ள இருக்கு. இது நான் கட்டிக்கு போறவளுக்குல்லா. ஏல, ஊர்ல இருந்து வந்த பிள்ளைய ஒத்தையில அனுப்புறது, சுந்தரியும் கூட அனுப்பி வை. ஆமாங்க, சுந்தரி அனுப்பி வைப்போம். அப்படியாவது அவன் மனசு மாறலாம். அத்தையே சொல்றாவில்ல? உங்க அத்தையே சொல்றதுனால்தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். யோசனை என்ன வேண்டி இருக்கு? எல்லாம் சுந்தரி எந்திரிச்சு வா, ஜாலியா போயிட்டு வருவான். சொல்லுங்க மாமா. கூட்டு போங்க மாப்பிள்ள. பாத்தியா மாமா, சொல்லிட்டாரு. வா வா. துப்பாக்கி தொடச்சு வையில, தேவைப்படும். என்ன மலைச்சாமி, என்ன சௌக்கியமா இருக்கலாம்? சௌக்கியமா இருக்கலாம். பயலுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு.
என்ன ஜோடிங்க மறந்தது? புது மாடு இல்ல தம்பி. லேடிஸ் ஃபர்ஸ்ட். வண்டியில ஏறது சொன்னேன், ஏறலா. மலச்சாமினே கட்டிப்பா போடுங்க. என்ன வைக்கிட்டியா? ஐயோ சின்ன குழந்தையாட்ட. எல்லாம் உட்காரு. ஏ கை சக வண்டி மாடு ரெண்டும் இப்போ முன்னே போகுதமா, பாக்கப்பட்ட பொண்ணு மனசு பண்ணே போகுதமா. இல்ல என்ன டில்லி எறும்பு நம்ம ஊர் மாட்ட பத்திட்டு போகுது? அட ஆமலே, இது நம்ம ஊர்ல பண்ணிங்க பெருத்து போச்சு, ஷூட் பண்ணும். என்னையில ஏன் ஆடு திரண்ட கல்ல மாதிரி முடிக்கிறிய? இலே ஆடு தலைய தூக்கிறதுக்குள்ள ஓடிடல. ஒன்னும் இல்ல மாமா, நான் தான் தூக்கம் வரலையா, போர் அடிச்சுது, செருப்பு விட்டு போறேன் பாரு. நான் அதான் ஆடு கூட பேசிட்டு இருந்தேன், சும்மா நீங்க தூங்குங்க. காதல்ல பார்த்த சந்தோஷத்துல இன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கம் வராத. ஏ கைசாக வந்ததும் விவகாரம் வேணான்னுதான் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறலா கச்சேரிய. ஐயா வாசல்ல இருந்து வாய் புலக்காம உள்ள போ. கச்சே உள்ள போ, கதவு மூடிட்டு போ. ஏவே முருகா, இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணுமே. ஏய் அண்ணாச்சி, எலா அண்ணா, நான் இங்க நிக்கிறேன். என்ன வேணும்? பிளேடு வேணும். எலா காலங்காத்தல பட்டி அடிச்சு வந்திருக்கியா? வெள்ளிக்கிழமையுமா மங்களகரமா எதுவும் கேட்காம பிளேடால கேக்குற? இல்ல இல்ல போலாம். ஏய் எலா செத்த போது போலாம். என்ன புரிஞ்சுட்ட ஒரே ஆளு நீ தானே? காலங்காத்தாலும் மங்களகரமா போடி பண்ணி வந்திருக்கிறிய. என்ன வீட்டுல விசேஷம்? எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லுதா? ஊருக்கே சொல்ல போறேன், சொல்ல முடியா? சொந்தக்காரி யாராவது மெச்சூர் ஆயிட்டாலும் இல்ல அண்ணஜி. பின்ன உன் மண்டை பாத்து யாராவது பொண்ணு கொடுக்க போறா? இல்ல அண்ணஜி. பின்ன புது வீடு கட்ட போறியா? இல்ல அண்ணஜி. பின்ன அதையும் தாண்டி புனிதமானது. என்ன ஊருக்கு அந்த பக்கமா? சும்மா அண்ணஜி. பின்ன என்ன விசேஷம்? எங்க பாட்டு செத்து போச்சு. என்ன அண்ணஜி அசந்து போயிட்டீங்க அண்ணஜி? காலங்காத்தால இளவு சாமான் வாங்குறதுக்கு என் கடையால கிடைச்சது, அது ஒரு கைப்பிடில. அண்ணாச்சி என்னாச்சி? இன்னைக்கு கடை லீவுல. இவன் வேற குடிச்சா மீண்டா விஷா முதி வா. என்ன கையோட சொல்லியா? விடல. இனிமே எந்த புண்ணியும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். போயிட்டு வரேன்னு சொன்னேன். அட வாரிவே, மனசுல இருந்தா என்ன போல வரணும்? என்ன ஊரு அண்ணாச்சி, நம்ம ஊர் ரொம்ப வறுமையில வாடுது. உன்ன மாதிரி ஒரு செட்டி சோறு திங்கிற இருந்தா ஊர் வறுமையில வாடாதா? இல்ல ஊரை பத்தி எல்லாம் நீ பேசாதல? எல்லாம் ஒரு சமூக சிந்தனை தான். எந்த சிந்தனையும் கடைக்கட்ட வச்சுக்காத, வெளியில வச்சுக்க. என்ன வேணும்? ரெண்டு பழம் வேணும். அப்படி கேளு. இந்தல ம்
பழம் யார் வேண்டு சொன்னது? நம்ம தலைவர். எத்தனை வேண்டு சொன்னது? ரெண்டு பழம். ஏன் ஒன்னங்க தின்னு விட்டா இன்னொன்னு எங்கன்னு கேட்டா? அந்த இன்னொன்னு தான் இதுன்னு சொல்லுவேன். அது எப்படி இன்னொன்னுதான் இதுன்னு சொல்லுவேன்? நான் தின்னதை சொல்ல மாட்டேனே. எத்தனை தடவை கேட்டாலுமா? எத்தனை தடவை கேட்டாலும் நான் தின்னதை சொல்ல மாட்டேன். அவங்களா வெறுத்து போய் போனா போதுன்னு விட்டுருவாங்க. எப்படி என் புத்தி செலுத்துறா? இல்ல ஐயா, ராசா நீ அங்கேயே இல்ல, இங்க வார சீக்கிரம் வாங்க. இல்ல ஐயா, என்ன சொன்ன? எப்படி என் புத்திசாலித்தனம் சொன்ன? இது புத்திசாலித்தனம் இல்ல, மொல்ல மாறித்தனம். என்ன சொல்லுவ? பழம் எத்தனை? ரெண்டு. ஒன்ன தின்னு இன்னொன்னு கேட்டா? அந்த இன்னொன்னுதான் இதுன்னு சொல்லுவேன். உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இதுக்கு விட தெரிஞ்சாங்கன்னு சொல்லலாம். சொல்லிருவேன். சொல்லுவல்ல, அஞ்சாறு வருஷம் இதுக்கு விட தெரியாம இருக்குது, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுலாம். இந்த பாருலாம், இனிமே நீ வாழைப்பழத்தை பத்தி நினைக்கவே கூடாது. யாராவது வாழைப்பழத்துனா அதை பார்க்கவும் கூடாது. நானும் வாழைப்பழம் வியாபாரமே பண்றேன். இந்த அநியாயத்தை கேக்குறதுக்கு இந்த கிராமத்துல ஒரு எஜமா சின்ன கவுண்டர் நாட்டமே யாருமே இல்லையா? இது கிராமம், காதல் கத்திரிக்கான கடவுங்க வந்தாங்கன்னு காரி துப்புவாங்க. துப்புவாங்க துப்புவாங்க. என்ன கல்யாணம் படிக்கிற நெஞ்சில் அடிச்சு சத்தியம் பண்ணீங்களா? பண்ண என்னடி இப்போ இந்த ஊருக்கு வந்தவன எழுத்து வீட்டுல சுந்தரின்னு ஒரு அழகான பொண்ணு உயிர் குறையா காதலிக்கிறேன். கட்டினா அவள்தான் கட்டிக்குவேன். போடி. எவடி அவ என் சக்கலத்தி? என் வயித்துல உங்க குழந்தை வளர்த்தே, அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. குழந்தையா? ஆமா. பொம்பளை புள்ளியா இருந்தாலும் நான் அரசு தொட்டியில போடுவேன். ஆம்பளை புள்ளிய வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் மூதி சொன்ன மாதிரி சுந்தரி வந்துட்டாளா? ஒண்ணு இல்ல சுந்தரி, நீ என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா உன்னை இங்க வர வைக்க முடியுமான்னு சவால் விட்டானுவ. அதான் இந்த நாடகம். தங்கச்சி பன் சாப்பிடுறியா? சிப்பா, ஐயோ அப்பா வந்துருவா. புத்தகம் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்தியா இல்லையா? எவ்வளவு நேரம் கொண்டாளா? கோழி தப்பிச்சிருச்சு, டெல்லி காப்பாத்திருச்சு. என்ன முடிக்கா கொண்டாளா? காப்பாத்திட்டியா மாமா? நான் கட்டிக்க போறவள நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா? நான்சென்ஸ். அட என்ன ஒரு இளமும் புரிய மாட்டேங்கிறே. டெல்லிக்காரன் வந்ததுல இருந்து குழப்பறான் குழப்பறான், குழப்பிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன சொல்ல போறான்? தாலி கட்ட போறான். மாமாவை நம்பவே முடியல. மாமா! ஐயோ! அவனை நம்பவே என்ன நம்ப மாட்டீங்களோ? மறுபடியும் சொல்ல வைக்கிறிய, நான்சென்ஸ். உள்ளவா, உன்னை வச்சுக்கிறேன். என்ன கொண்டக்காரர் இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? பின்ன இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு பேப்பர்ல வரம கொடுத்தனால வருவாங்க? நினைச்சா வந்த வேண்டியதா? சி போவே, நான் ரொம்ப பயந்துட்டேன். நிஜமாவா மின்னல் கொடி? மின்னல் மின்ஸ் கமுலா. என்னடா பாக்குற? இல்ல, இவ்வளவு வயசுக்கு அந்த இடத்த மட்டும் டச் பண்ணாதடா. ஓல்ட் இஸ் கோல்டு. சும்மா காத்த வைட்டு போலாம்னு வந்தேன். ஏன் ஊருக்குள்ள வேற எங்கேயுமே காத்து அடிக்கலையா? ஊருக்குள்ள காத்து இருக்கு. உன் வீட்டுல அடிக்கிற காத்து கொஞ்சம் விசேஷமா இருக்கும்ல? நான் தான் தும்பிட்டேன். இப்ப புரியுதா நான் எதுக்கு வந்தேன்? புரியலையே. இடுப்பு அடிக்கடி புடிக்குது, இடுப்பு அடிக்கடி புடிக்குது. நல்ல டாக்டர் கிட்ட போனாயே, இடுப்பு புடிச்சா இங்க வர்ற? என்னாச்சு நீங்களா? அந்தல இங்க என்ன பண்றீங்க? விவசாயம் பண்றல, பார் களை புடுங்கறேன். என்ன செருப்பு? அது நம்ம தலைவர் செருப்பு மாதிரி இல்ல? மாறி என்ன
தலைவர் செருப்பேதா? பாத்தியால மண்டை, தலைவர் வேலைய எல்லாரும் பஸ்ல துண்ட போட்டு அடமுடிக்க மாதிரி தலைவர் செருப்பு போட்டு வீட்டுல அடமுடிச்சிருக்காரு. என்ன மண்டை, போயிடலாமல? பட்டிமன்றம் போட்டதெல்லாம் போதுவே, சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. என்னாச்சு, தலைவர் இங்க வந்துட்டு போயிட்டாரு, அப்புறம் என்ன பையன், நாம இருந்து போவோம். இல்ல நீ இருந்துட்டு வாழ, நான் வீட்டுக்கு போறேன். எருமை இருந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். I am gentleman.